ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல் இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷனில் இன்ட்ரொடக்ஷன் அண்டு செக்ஷன் நம்பர் டுவெண்ட்டி டூ பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் வர வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் கான்செப்ட் என்னென்னு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பலாம் ஸோ இன்ட்ரொடக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் பேஸ் ஸோ டேக்ஸ் பேயர்ஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்டுன்றாங்க ஃபண்டமெண்டல் ரெக்குவயர்மெண்ட் ஓகேங்களா வித்வுட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எ பர்சன் கெனாட் கலெக்ட் டேக்ஸ் டேக்ஸை வாங்க முடியாது யார்கிட்ட ஃப்ரம் கஸ்டமர் ஆர் கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பேய்ட் பையும் நம்ம பே பண்ண டேக்ஸுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது ரிஜிஸ்டேஷன் லீகலி ரெக்கக்னைசஸ் எ பர்சன் ஆஸ் சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் நீங்கள் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டேஷன் பண்ணது நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டேஷன் பண்ண உடனே அந்த க கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களை உங்களை வந்து பார்த்தோன்னா சப்ளையர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸாகவும் ரெக்கக்னைஸ் பண்ணுது அந்த லீகலி ஆத்தரைசஸ் சிம் அந்த அந் உங்களை லீகலாக ஆத்தரைஸ் பண்ண எதுக்குன்னா டூ கலெக்ட் டேக்ஸஸ் ஸோ டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுது அப்புறம் கலெக்ட் பண்ண டேக்ஸை நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே பே பண்ணணும்

டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டை பே பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெட்டாக கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணி நீங்கள் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும்ல ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பே பண்ண டேக்ஸ் ஒரு கிரெடிட்டை வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலான்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஃப்ரம் சப்ளையர் ஆஃப் ஃப்ரம் சப்ளையர் டு ரெசிபியன்ட் ஸோ சப்ளையர் டு ரெசிபியன்ட் ஸோ சப்ளையர்லேருந்து ரெசிபியன்ட் வரைக்கும் அந்த இன்ஃபோ டேக்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக இருக்கும் எங்கேயோ வந்து பார்த்தினா தரப்படாதுன்றாங்க ப்ரையார் டு ப்ரையார் டு இன்ட்ரடக்ஷன் டூ ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம் சர்வீஸ் ப்ரொவைடர் ஓகேங்களா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கனா சர்வீஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் ட்ரேடர் வந்து பார்த்தினா வேட் டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் வேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் சர்வீசஸ் அவைல்டு பட் டேக்ஸ் என்ன ஆர்சிஎம் ஆர்சிஎம்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஒரு கடையில் பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்கு நம்ம 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 அந்த பொருளுக்கு நம்ம காஸ்ட் தரும்போது நம்ம அதுக்கான டேக்ஸையும் சேர்த்து ச அதுக்கான டேக்ஸையும் சேர்த்து நம்ம கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவோம் பட் ஆனால் சில கேஸில் என்ன ஆகும்னா நம்ம கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுக்கான காஸ்ட் மட்டும்தான் தருவோம் அதுக்கான டேக்ஸை வந்து நம்மளே டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவோம் ஸோ சப்ளையர் கிட்ட நம்ம டேக்ஸ் ப்ளஸ் காஸ்ட் கொடுத்து சப்ளையர் பே பண்ணுற மெக்கானிசம் பேர் ஃபார்வர்டு சார்ஜ் மெக்கானிசம் சப்ளையர் கிட்ட நம்ம அந்த பொருளுக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான டேக்ஸை நம்மளே டேரெக்டாக கவர்மெண்ட்டு கட்டுறது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஸோ நோட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதை சென்ட்ரலைஸ்ட் ஆர் வைஸ் ஸோ இந்த சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க சர்வீஸ் ப்ரொவைடர் அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாகவும் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வைஸாகவும் இருக்கலாம் வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஸ்டேட் வைஸ் ஸோ வேட் ரிஜன் ஸ்டேட் வைஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃபேக்ட்ரி வைஸ் இன் ஃபியூ எக்ஸப்ஷன் சென்ட்ரலைஸ் ஸோ சென்ட்ரல் எக்ஸப்டிவிட்டி வந்து பார்த்தினா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமியர்ஸ் வைஸ் தான் சாரி ஃபேக்ட்ரி வைஸ் தான் சில நேரத்தில் வந்து பார்த்தினா சென்ட்ரலைஸ் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஜிஎஸ்டி ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஜிஎஸ்டி நம்ம இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியர் டு பி டேக்கன் ஸ்டேட் வைஸ் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் நோ சென்ட்ரலைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ சென்ட்ரலைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் என்டிட்டி ஹேவிங் பிரான்ச் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ பிஸ்னஸ் எண்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஞ்சே வச்சுருக்காங்க நிறைய ஸ்டேட்டில் ஸோ இங்கே ஸ்டேட் வைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனால் ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிசுஷன் தான் நீட் டு ஹேவ் செப்பரேட் ஸ்டேட் வைஸ் டிசுஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் பேச்சஸ் சார் ஃபார் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரே ஸ்டேட்டில் நிறைய பிரான்ச் இருக்குது அப்போ என்ன அப்போ அப்போ என்ன பார்ப்போம் ஒரே பிரான்ச்சு சார் ஒரே ஸ்டேட்டில் நிறைய பிரான்ச் இருக்குது மல்டிபிள் பிரான்ச்சஸ் இன் சேம் ஸ்டேட் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் ஒன் பிளேஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அதர் பிளேசஸ் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ நான் வந்து இதுக்குள்ளே எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்கள் உங்களோட ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் நீங்கள் செப்ரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வந்து பார்த்தினா ஒரு ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் அதர்ஸாக அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செப்ரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் தி பிரான்ச்சஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் டேக்ஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் வேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சாரி வேட்டுக்கு வந்து வேட் வேட்டு பண்ணணும் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு அப்புறம் வேட்டுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் தான் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா சார் நீங்கள் வந்து பார்த்திங்கனா சர்வீஸ் டேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வேட்டுக்கு வந்து பார்த்திங்கனா வேட் டிபார்ட்மெண்ட் அப்போது சென்ட்ரல் எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் பட் ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி நாலு இருக்குது ஸோ நீங்கள் ஒன்றுத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே இந்த நாலுலேயே ரிஜிஸ்ட்ரஷன் பண்ண மாதிரி தான் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி தண்ணி ஆக்ட் ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி தனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் டேக்ஸ் ஸ்பெசிஃபிக் விச் மீன்ஸ் சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் த டேக்ஸஸ் ஓகேங்களா என்னென்னா ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி யுடிஜிஎஸ்டி நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி கிராண்டட் இன் ஜிஎஸ்டி ஆர்இஜி ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த இது தான் வந்து பார்த்தினா சர்டிஃபிகேட் நம்பர் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்டேஷன் வரும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஜிஎஸ்டிய நம்பர் இருக்கும் அந்த ஜிஎஸ்டி நம்பர் என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஜிட் இருக்கும் அந்த ஃபிஃப்டின் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டூ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தேர்ட்டி த்ரீ ஸ்டேட் கோர் கர்நாடகாவுக்கு ஸ்டேட் கோட் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்டேட் கோட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ சப்மிட் பண்ணுற பேன் நம்பர் ஓகேங்களா பேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டிடி கோட் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு என்டிடி கோட் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸம் ஸோ ஸ்டேட் கோட் ரெண்டு நம்பர் பேன் நம்பர் பத்து என்டிடி கோடு ஒரு ரெண்டு நம்பர் சப்போஸ் எக்ஸாம் நம்பர் ஒன்று ஸோ டோட்டலாக ஆல்டுகதர் ஃபிஃப்டின் நம்பர்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா பர்சன் லையபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் த்ரெசோல் லிமிட் இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி டூ செக்ஷன் டுவெண்ட்டி டூ வந்து என்னென்னா பர்சன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க எப்போனா அவங்களோட டேர்ன் ஓவர் லிமிட்டை கிராஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டேஷன் பண்ணுவீங்க தட் இஸ் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா அந்த செக்ஷன் டுவெண்ட்டி டூ நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கேட்டகரி என்ன தெரியணும் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்கு ஆஸ் பெர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது என்னென்னா அருணா அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் மணிப்பூர் மிசோராம் நாகாலாந்து திரிபுரா மேகாலயா சிக்கிம் இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இந்த லெவன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னா என்னென்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிமிட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அந்த லிமிட்டில் நீங்கள் எந்தெந்த வேலையெலாம் ஆட் பண்ணோம் அப்படின்றது தான் எந்தெந்த வேலையில் ஆட் பண்ணக்கூடாது ஸோ அந்த அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் ஆல் டேக்ஸபிள் சப்ளைஸ் அப்புறம் எக்ஸம் சப்ளைஸ் எக்ஸ்போர்ட் சப்ளைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட்னு கிடையாது நீங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட நீங்கள் அங்கே சேல் பண்ணால் கூட அது வந்து பார்த்தினா எக்ஸ்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க பட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் டஸ் நாட் இன்க்ளூட்ஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அண்ட் காம்பர்ஸ் வேல்யூ ஆஃப் இன்வோர்ட் சப்ளைஸ் ஆன் விச் டேக்ஸஸ் பேபிள் ஆன் ஆர்சியம் ஸோ நான் வந்து பார்த்தினா இன்வெர்ட் சப்ளை வாங்குகிறேன் அதுக்கு நான் வந்து பார்த்தினா ஆர்சிஎம் ஆர்சிஎம் பேசிஸில் நான் டைரெக்டாக கவர்மெண்ட் பே பண்ணுறேன் ஸோ அந்த சப்ளை வந்து பார்த்தினா என்னோடய டேர்ன் ஓவரில் வராது அது வந்து பார்த்தினா சப்ளையரோட டேர்ன் ஓவரில் வரும் ஓகேங்களா ஸோ நோட் த எக்ஸ்பிரஷன் அக்ரிகேட் டோன் ஓவர் அக்ரிகேட் டோன் ஹவர் இன்க்ளூட்ஸ் ஆல் சப்ளைஸ் மேட் பை த டேக்சபிள் பர்சன் வெதர் ஆன் இஸ் ஓன் அக்கௌண்ட் ஆர் மேட் ஆன் பி ஆஃப் ஆஃபீஸ் பிரின்சிபல் ஸோ இது இது வந்து யாருக்கு சொல்கிறாங்கன்னா ஏஜென்ட் ஸோ ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் ஸோ அதுலேருந்து வர இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டோட டேர்ன் ஓவரில் இன்க்ரீஸ் ஐ மீன் ஏஜென்ட்டோட டேர்ன் ஓவரில் இன்க்ளூட் ஆகும் அவ்வளோ ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இஃப் எ பேர்சனஸ் மோர் தேன் ஒன் பிரான்ச் இஃப் எ பேர்சன்ஹ்ஸ் மோர் தென் ஒன் பிரான்ச் whether in சேம் ஸ்டேட் ஈ shall பி liable ஃபார் ரிஷேஷன் இஃப் த turnover of ஆஃப் ஆல் த exceeds specific limit so நீங்க ஸோ நீங்கள் அந்த அக்ரிகேட் turnover compute கம்ப்யூட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஒரு பிரான்ச் வைசை க நீங்கள் ஒரு ஒரு பிரான்ச்சாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் turnover வந்து பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டீங்க நீங்கள் உங்களோட டோட்டல் branch இருக்குது தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா சென்னையில் ஒரு branch மும்பையில் ஒரு branch டெல்லியில் ஒரு branch இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தா சென்னை டெல்லி மும்பை இந்த மூணுத்தோட branch அக்ரிகேட் aggregate turnover டுவெண்ட்டி லேக்ஸ் ஆர் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆர் டென் லேக்ஸ் எக்ஸிட் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அக்ரிகேட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆன் இது என்ன சொல்கிறது சிங்கிள் பிரான்ச் பேசிஸ்க்கு பிரான்ச் பேசிஸ்க்கு கிடையாது இட் வில் டேக்கன் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ் ஆல் இண்டியா பிரான்ச் பேசிஸ் ஓகேங்களா அவுட்வோட் சப்ளை டேக்ஸபிள் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் வுட் கண்டினியூ டு பி பார்ட் ஆஃப் த அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சப்ளை ஸோ ஆர்சிஎம்மில் அவுட்வோட் சப்ளை பண்ணுறவங்க அது வந்து பார்த்தோன்னா சப்ளையரோட டேர்ன் ஓவராக தான் இன்க்ளூட் ஆகுமே தவிர ரெசி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபியண்டோட டேர்ன் ஓவரெலாம் இன்க்ளூட் ஆகாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் சார் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் சர்வீசஸ் எக்ஸம்ப்டட் குட்ஸ் சர்வீசஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை பிட்வீன் டிஸ்டிங் பர்சன்ஸ் ஹேவிங் சேம் பன் ஹவிங் சேம் பேன் நம்பர் டு பி இன்க்ளூட் இந்த அக்ரிகேட் பண்ணுற என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் பண்ணுவோம் ஆட் ஆகும் எக்ஸ் சார் எஸ்போர்ட்டட் குட்ஸ் மட்டும் கிடையாது எக்ஸ்போர்டட் சர்வீஸும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்டர்ட் குட்ஸ் எக்ஸ்பட் குட்ஸ்னால் என்னென்ன கீழே பார்ப்போம் எக்ஸப்டர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன்டர்ஸ்டேட் ஸ்டேட் சப்ளைஸ்னா இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறிங்களே அது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பீன் டிஸ்டீன்டு பர்சன்னால் என்னென்னா உங்களோட ஒரு பிரான்ஞ்ச் சென்னையில் இருக்குது ஒரு பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்க பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட பிரான்ஞ்சோட அக்ரிகேட் ஒன் ஹவரில் ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒரே பிரான்ஞ்சு ஐ மீன் ஐ மீன் ஒரே கம்பெனி பட் ஆன் டிஃப்ரெண்ட் பிரான்ச் அந்த பிரான்ஞ்சுக்கு பிரான்ச்சுக்கும் ஒரு பிரான்ஞ்சுக்கு இன்னொரு பிரான்ச்சுக்கும் உள்ள இது இருக்குல்ல ஒரு பிரான்ஞ்சுக்கு இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிங்ட் பர்சன்ன்றாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரி பர்சன் நடுவில் அவரை ட்ரான்சாக்ஷனும் வந்து பார்த்தோன்னா அக்ரிகேட் வருடில் ஆட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸப்டட் சப்ளை மீன்ஸ் என்னென்ன பார்ப்போம் எக்ஸப்டட் சப்ளை மீன்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ஓகேங்களா விச் அட்ராக்ஸ் நில் ரேட் நில் ரேட்னா ஜீரோ ரேட் இதுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது ஆனால் டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆஃப் டேக்ஸ் ஆர் விச் மே ஆர் விச் மேபி ஓன்லி எக்ஸப்ட் இல்லைன்னா ஏன்னா ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கனா இருக்குது பட் ஆனால் எக்ஸப்ட்ன்னு பண்ணியிருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் போடலாம் ஐ மீன் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் இது வந்து ஜீரோலேருந்து டூ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் சம்திங் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்டாக இருக்கிறதே ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஆட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் தட் வில் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்டி கவுன்சில் ஓகேங்களா ஃப்ரம் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் லெவன் ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆர் அண்டர் செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்கிறாங்கண்ணா ஸோ அதான் எக்ஸாம் சப்ளை வந்து பார்த்தினா ஜீரோ ரேட்டு அப்புறம் வந்து சாரி இது இருக்குல்ல நில் ரேட்டு அப்புறம் வந்து பார்த்தினா எக்ஸாம் சப்ளை அந்த நான் நான் டேக்ஸபிள் சப்ளை ஸோ இதில் மொத்தம் மூணு இருக்குது நில் ரேட்னா ஜீரோ ரேட் சப்ளை நில் ரேட்னா ஜீரோ ரேட் எக்ஸாம் சப்ளைன்னா ஜிஎஸ்டியில் இருக்குது பட் அதுக்கு இப்போதைக்கு டேக்ஸ் போடல நான் டாக்ஸபிள் சப்ளைனால் ஜிஎஸ்டிக்குலேயே ஜிஎஸ்டிலே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டேக்சபிள் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பெட்ரோல் பெட்ரோல் டீசல் அந்த அந்த பஞ்சு ரத் வாங்க செக்ஷன் நைன் ஆஃப் செக்ஷன் நைனில் வரும் பஞ்சு ரத் வாங்க ஸோ அது அதில் அதில் இருக்க அஞ்சு இருக்குது பெட்ரோல் க்ரூடு அந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸபிள் பட் ஆனால் அக்ரிகேட் டேனோவர் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்சபிளும் எக்ஸாம் டோரும் நில் ரேட்டு டேக்ஸபிள் எல்லாமே பண்ணும்போது இது இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா நம்ம ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்ப்போம் ரோகன் ஆயில்ஸ் ஆஃப் தெலுங்கானா ரோகன் ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கனா தெலுங்கானாவில் இருக்கார் இஸ் எங்கேஜ் இன் சப்ளை மிஷின் ஆயில்ஸ் ரோகன் ஆயில்ஸ் வந்து தெலுங்கானாவிலேருந்து மிஷின் ஆயில்ஸும் அண்ட் பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணுறாரு பெட்ரோல் இஸ் நாட் லீவியபிள் டு ஜிஎஸ்டி பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் கிடையாது ஓகேங்களா பட் சப்ளை ஆஃப் மிஷின் இஸ் டேக்சபிள் ஸோ ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாரு என்னென்னா மிஷின் ஆயில்ஸும் பெட்ரோல் சப்ளை பண்ணுறாரு பெட்ரோல் ஜிஎஸ்டியில் கிடையாது பட் மிஷின் ஆயில் ஜிஎஸ்டியில் இருக்குது அப்போ என்ன இன் ஆர்டர் டு டிடர்ஐ இந்த வெதர் ரோகன் ஆயில்ஸ் இஸ் லயபில் ஃபார் ரிஸன் ரோகன் ஆயில்ஸ் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணும்போது டேர்ன் ஓவர் ஆஃப் போத சப்ளைஸ் போத சப்ளைஸ்னால் மிஷின் ஆயில் அண்ட் பெட்ரோல் ஓகேங்களா போத சப்ளைஸ் நான் டாக்ஸபிள் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸபிள் வுட் பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் ஓகேங்களா அப்போ நம்ம இங்கே பெட்ரோல் மோட்டோ பண்ணியிருந்தாருன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை இல்லை ஏன்னா அது ஜிஎஸ்டி குழிய இல்லை அதனால் விட்டுருவோம் பட் ஆனால் டேக்ஸபிள் சப்ளை அந்த நான் டேக்ஸபிள் சப்ளை ரெண்டுமே பண்ணும்போது நம்ம ரெண்டு தோட டோட்டலாக ஆட் பண்ணி இந்த ரெண்டு தோட டோட்டல் டேன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் மேலே போனால் ரோகன் வந்து பார்த்தீங்கன்னா ரோகன் ஆய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் டேக்ஸபல் வுட் பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் அண்ட் இஃப் த சேம் எக்ஸீட்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் ரோகன் ஆயில்ஸ் இஸ் லைவல் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா नेक्स्ट मोगिनी एंटरप्राइस सो मोगिनी एंटरप्राइस एस अपॉइंटेड बेस्ट फोर्स बेस्ट फोर्स एंड असोसिएट्स एस इट्स एजेंट सो मोगिनी एंट्रेस प्रिंसिपल इवेंगे एजेंट आल दप्ले आफ गूड्स मेड बै मीस्ट फोर अंड असोसिएट्स आसेंट आफ रोगी एंटरप्रेस सो बस्टोन पातना सर्वी प्वेड पड़ा मोहिनी की आसेंट வில் பி வில் ஆல்சோ பி இன்க்ளூடடட் இன் த அக்ேட் டர்ன் ஓவர் ஆஃப் மிஸ் பெஸ்ட் ஃபோர் அண்ட் அசோசியேட்ஸ் ஸோ என்ன தான் மோகினி என்டர்பிரைஸ்க்காக இவங்க சர்வீஸ் பண்ணாலும் இவங்க ஏஜென்ட் இருந்ததுனால நீங்கள் பிரின்சிபலுக்கு என்ன நீங்கள் சப்ளை பண்ணாலும் அதோட காஸ்ட் ஐ மீன் அதோட 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 பெனிஃபிட்டு ஏஜெண்ட்டோட ஏஜெண்ட்டோட இதுலேயும் ஆட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிசோல் லிமிட் ஓகேங்களா த்ரிசோல் லிமிட் பெஸ்ட் ஃபார் ரிஜிஸ்டேஷன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஸோ இந்த லிமிட்டை எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் ஈஸி இந்தந்த லிமிட் எக்ஸிடானால் மட்டும்தான் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா மணிப்பூர் இதில் மொத்தம் நாலு ஸ்டேட் இருக்குது மணிப்பூர் மிசோரம் நாகாலாண்ட் திரிபுரா ஒன்ஸ் சுமெண்ட் சொல்கிறேன் மணிப்பூர் மிசோரம் நாகாலாண்ட் திரிபுரா இவங்க வந்து பார்த்தினா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையிங் ஒன்லி சர்வீஸாக இருந்தாலும் இல்லைனா சப்ளையிங் சர்வீஸ் ப்ளஸ் கூட்ஸாக இருந்துச்சுன்னா டென் லேக்ஸ் பட் ஆனால் இவங்க அதேமாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி குட்ஸ் மட்டும் சப்ளை பண்ணாங்கன்னா டென் லேக்ஸ் இதோ ஸோ இந்த ஸோ இந்த நாலு ஸ்டேட்டுக்கு மணிப்பூர் மிசோரம் நாகாலாண்ட் திரிபுரா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களோட அவங்களோட பெஸோல் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா டென் லேக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ பட் ஆனால் அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா புதுச்சேரி சிக்கிம் தெலுங்கானா உத்தரகாண்ட் ஸோ உன்சுமா சொல்கிறேன் அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா புதுச்சேரி சிக்கிம் தெலுங்கானா உத்தரகாண்ட் இந்த ஆறு ஸ்டேட் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சர்வீஸ் ஆர் சர்வீஸ் ப்ளஸ் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீங்கள் இவங்க இது பண்ணாலும் இல்லைனா ஒன்லி கூட்ஸ் மட்டுமே பண்ணாலும் இந்த ஆறு ஸ்டேக்கும் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் திரைசூர் லிமிட் மென்சமாக சொல்கிறேன் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா அவங்க என்ன பண்ணாலும் அவங்களோட த்ரெஷ்வல் லிமிட் டென் லேக்ஸ் அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா புதுச்சேரி சிக்கிம் தெலுங்கானா உத்தரகாண்ட் இந்த ஆறு ஸ்டேட்டும் அவங்க என்ன தான் ஐ மீன் என்ன தான் மீன்ஸ் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ரெண்டு சேர்த்து பண்ணாலும் என்ன சர்வீஸ் மட்டுமே பண்ணாலும் இல்லை கூட்ஸ் மட்டுமே பண்ணாலும் அவங்களோட த்ரெஷ்ஷோல் லிமிட் வந்து பார்த்தினா டுவெண்ட்டி லேக்ஸ் இதை தவிர மற்ற ஸ்டேட்லாம் இருக்குதுல்ல ஸோ அவங்களாம் வந்து பார்த்தினா வெறும் சர்வீஸ் இல்லைனா சர்வீஸ் ப்ளஸ் கூட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பட் ஒன்லி கூட்ஸ் மட்டுமே ஒன்லி கூட்ஸ் மட்டுமே சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின் கூட்ஸ் ஓகேங்களா சின் கூட்ஸில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கான இது சின் கூட்ஸ்னால் என்னென்னா ஐஸ்கிரீம் ஐ மீன் சின் குட்ஸ் சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு கூட்ஸ் ஸோ ஸ்பெசிஃபைடு கூட்ஸ் என்னென்னா ஐஸ்கிரீம் எடிபல் ஆயில் பான் மசாலா டொபேக்கோ ஐஸ்கிரீம் எடிபல் ஆயில் பான் மசாலா டொபேக்கோ இதை இதை வந்து இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணாங்கன்னா மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா நம்ம முன்னாடியே பார்த்தோம் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா இவங்க என்ன பண்ணாலும் அவங்களோட த்ரெஷோ லிமிட் டென் லேக்ஸ் ஸோ இவங்க இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்க த்ரெஷோ லிமிட் வந்து பார்த்தினா டென் லேக்ஸ் பட் ஆனால் இந்த நாலு தவிர வேறு யாராச்சும் இந்த இந்த இதோட சேலை இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களோட த்ரெஷோ லிமிட் வந்து பார்த்தினா டுவெண்ட்டி லேக்ஸ் இஃப் எ பர்சன் ஹேவிங் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்தினா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது அக்ராஸ் இந்தியா ஆஸ் ஒன் பிரான்ச் இன் எனி ஆஃப் த ஸ்பெசிஃபைடு கேட்டகரி ஸோ ஸ்பெசிஃபைடு கேட்டகரின்னா வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா ஓகேங்களா த ரிசோ லிமிட் ஃபார் ஜிஎஸ்டி ரிஸ்டிக்ஷன் வில் பி ரெடி டு டென் லேக்ஸ் ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பேசிஸில் இருக்கணும் அக்ரிகேட் ஒன்று கரெக்டாக ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிரான்ச் மணிப்பூரில் வச்சுருக்கேன் ஒரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வச்சிருக்கேன்னா ஸோ நான் வந்து பெங்களூரில் என்னோட லிமிட் ஃபார்ட்டி லேக்ஸ் பட் ஆனால் மணிப்பூரில் வந்து பார்த்திங்கனா என்னோடய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் ஸோ நான் இதுக்கு செப்ரேட் ரிஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு செப்ரேட் ரிஷன் எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்கனா வித்தின் த ஸ்டேட்டாக இருந்தால் தான் செப்ரேட் எடுக்க முடியும் பட் ஆனால் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் போகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான் இருப்பேன் பட் ஆனால் அக்ரிகேட் ஒரு கால்குலேட் பண்ணுறேன்ல ஆல் இண்டியா பிஸிஸ் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரில் வச்சிருக்கேன் சொன்னால ஸோ மணிப்பூரில் லிமிட் வந்து டென் லேக்ஸ் பேங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் ஸோ அப்போ என்னோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டென் லேக்ஸாக மாறிடும் அப்போ என்னோட ட்ரிசோர் லிமிட் டென் லேக்ஸ் மேலே போச்சுன்னா ஐ நீட் டு லைபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அதான் சொல்கிறாங்க ஸோ மணிப்பூர் மிசோரம் நாகாலேண்ட் திரிபுரா இந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் இல்லைன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களோட பிரான்ச் இங்கே இருந்தாலும் உங்களுக்கான ரெசோல் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் எ சப்ளையர் இஸ் நாட் லயபிள் டு ஒப்டே ரிஜிஸ்ட்ரேஷன் இஃப் த அக்ரிகேட் டர்ன் ஓவர் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ்லி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் விச் ஆர் நாட் டேக்ஸபிள் அண்ட்ரட் ஜிஎஸ்டி ஓகேங்களா நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நாட் டேக்ஸபிள் நான் டேக்ஸபிள் குட் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸபிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் வந்து ஜிஎஸ்டிஎஸ்ட் எடுக்க தேவையில்ல பட் ஆனால் பெரிய சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோல் பெட்ரோலாண்ட பெட்ரோல் வந்து மிஷின் ஆயில் ரெண்டுமே பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிமிட் பார்த்துட்டு அந்த ரிசர்வ் லிமிட் தாண்டி நான் மட்டும் ரிசன் பண்ணுவேன் ஸோ நான் டேக்ஸபிள் குட்ஸை மட்டுமே நீங்கள் இன்வால்வ் ஆகுறிங்க சேலில் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி விஷயம் எடுக்க தேவையில்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி டூவல் வந்து பார்த்தீங்கன்னா சில பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அது வந்து யாராயிருன்னா எவ்ரி பர்சன் ஊ ஆன் த டேட் ஆன் த டே இம்மிடியேட்லி ப்ரிசீடிங் த அப்பாயிண்டட் டே ஓகேங்களா இஸ் ரிஜிஸ்டர்ட் ஆர் ஓல்ட்ஸ் எ லைசன்ஸ் அண்டர் அன் எக்ஸிஸ்டிங் லா ஷேல் பி லயபிள் டு பி ரிஜிஸ்டர்ட் அண்ட் த டிஸ்ஆக்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த அப்பாயிண்டட் டே இது என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ப்ரையராக வந்து பார்த்திங்கன்னா இந்தலான்ச்சு ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த லாலாம் இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இது இதில் லைசன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க அவன் அந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைபிள் டு ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து வேற பிஸ்னஸ் ஆன் பை அ டேக்ஸபிள் பர்சன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ ஸோ என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்தினா ஒரு பர்சன் வந்து கேரி அவுட் பண்ணிட்டுருக்காரு அவர் ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா வேற பிஸ்னஸ் கேரிட் அவுன் அ டேக்ஸபிள் பர்சன் ரிஜிஸ்டர் அந்த டிஸ்ஆக் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அந்த பிஸ்னஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு வெதர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சக்ஸஷன் ஆர் அதர்வைஸ் ஓகேங்களா வெதர் ஆன் அவர் வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டூ அனதர் பர்சன் ஆஸ் எ கோயிங் கன்சர்ன் ஸோ கோயிங் கன்சர்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு தட் ட்ரான்ஸ்ஃபரி யார் வாங்கினாங்களோ ஆர் த சக்சஸ்ஸர் யார் வாங்கினாங்களோ ஆஸ் த கேஸ் மேபி ஸோ அவர் வந்து ஆகவும் இருக்கலாம் சக்ஸஸ் ஆகவும் இருக்கலாம் ஆர் யாராவதுனா இருக்கலாம் ஆஸ் த கேஸ் மேபி ஷேல் பி லையேபிள் டு பி ரிஜிஸ்டர்ட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சக்ஸஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிஸ்னஸ் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஷன் ஆவோ இல்லைனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆவோ பண்ணுற பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு கோயிங் கன்ஸ் ஸோ கோயிங் கன்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யார் அந்த பிஸ்னஸ் வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்போத்துலேருந்துன்னா அவன் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சக்ஸஷன்லேருந்து பண்ணணும் ஓகேங்களா இன்க்ளூட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சேஞ்ச் in the ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் due டு டெத் ஆஃப் த சோல் proprietor ஸோ இது வந்து பார்த்தா சோல் ப்ரொபரேட்டர் இருக்காரு அவர் வந்து இறந்துட்டாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கனா பையனுக்கோ பொண்ணுக்கோ போவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் பையனோ பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிஷன் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் நம்பர் நைன்டி சிக்ஸ் ஸ்லாஷ் ஃபிஃப்டீன் ஸ்லாஷ் டூ தௌசண்ட் நைன்டி ஜிஎஸ்டி ரேட்டட் டுவெண்ட்டி எயிட் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்தினா இஷ்யூ பண்ணிருக்காங்க சர்க்குலர் ட்ரான்ஸ்ஃபர் பெர்சுவன் டு சேங்ஷன் ஆஃப் த ஸ்கீம் ஸோ ஒரு ஸ்கீம் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஓகேங்களா ஃபார் அமால்கமேஷன் ஆர் டிமர்ஜர் அமால்கமேஷன் ஆர் டிமர்ஜர் ஆஃப் டூ ஆர் மோர் கம்பெனிஸ் அமால்கமேஷன்னா ரெண்டு கம்பெனி ஒன்றா இருக்குது டிமர்ஜர்னால் ஒரு கம்பெனி ரெண்டாக பெரியது ஓகேங்களா ஃபார் அமால்கமேஷன் ஆர் டிமர்ஜர் ஆஃப் டூ ஆர் மோர் கம்பெனிஸ் பெர்சு ஒன் பர்ஸ் ஆஃப் அன் ஆர்டர் ஆஃப் த ஹை கோர்ட் ஸோ கோர்ட்டோட ஆர்டர் மூலமாக கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுது ஆர்டர் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமாக ஸ்கீம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது த்ரீ ஸ்கீம் மூலமாக அமாலகமேஷனோ டிமர்ஜரோ ஆகுது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால் ட்ரிபியூனல் ஆர் அதர்வைஸ் ஸோ ஹை கோர்ட்டோ ட்ரிபியூனலோ ஆர் அதர்வைஸ் தட் டிரான்ஸ்ஃபரி ஷால் பி லையபிள் டு பி ரிஜிஸ்டர்ட்

ஓகே ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஒரு வீடியோ ரெகுலராக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ